கிடையாது நீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அதுக்காக தான் உனக்கு கூட கொடுத்தது இல்லைன்னா அதை தந்துட மாட்டேன் சூப்பரா இருக்கு நிஜமா அருமையா இருக்கு சமையல் தரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காடை கிரேவி பண்ண போகிறோம் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து சிம்பிளாக ஒரு சைடிஷ் அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் ஆறு காடை இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி வானல் பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு வழக்கம் போல் தான் பட்டை லவங்கம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் சொல்லுவார் சொல்லுங்கள் மாஸ்டர் என்னென்ன போட்டிங்க பட்டை லவங்கம் சேர்த்தாச்சு பிரியாணி லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஆனியனை நல்லா வதக்கிட்டுருக்கோம் ஆனியன் வதங்கினோடனே டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கல் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் நம்ம பச்சை மிளகா நாலு மிளகா பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்துல சேர்த்துக்கிறோம் நாங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் எப்படி தேவை அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாலேருந்து கரம் மசாலா மிளகாத்தூள்லேருந்து கரம் மசாலா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்கலாம் ஆறு காடை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம காடையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா காடையில் போடுறப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வீட்டில் வந்து சும்மா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சைட் டிஷ் மாதிரி இப்போ நைட் வந்து சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் நைட் டின்னருக்கு சைட் டிஷ்ஷு ஆமாம் டின்னர் சைட் டிஷ் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் மசாலா எல்லாம் நல்லா காடையில் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம காடை பாயில் ஆகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காடை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை காடையை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகிடும் ஸோ நம்ம இப்போ வானலை க்ளோஸ் பண்ணி மூடிடுவோம் சரி இப்போ நம்ம காடை குக் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் கிரேவியெல்லாம் நல்லா தலைப்புலாம் கொதிக்குது
தண்ணி நம்ம நிறைய வச்சோம் நல்லா சுண்டிடுச்சு காடை நல்லா பாயில் ஆச்சு நல்லா வாசமாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம காடை பாயில்ச்சோன்னு பார்க்கலாம் ஓகே காடை வந்துடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்கானதுக்கப்புறம் இறக்கலாம் இது ஜஸ்ட்டு அர்ஜென்ட்டுக்காக வீட்டில் இருந்து வச்சு தான் செஞ்சது ஒன்லி சைடிஷு ம் மெயின் டிஷ் கிடையாது ஒன்லி சைடிஷ் எங்களுக்கெல்லாம் பத்தாதுப்பா சரி ஓகே வாசனை செம்மையா இருக்கு நம்ம காடை பாயில் ஆயிடுச்சு நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் என்னம்மா எல்லாம் நாங்க எங்களுக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிட போற பொருள் வாசனை செம்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பாத்துறேன் இன்னும் டேஸ்ட் பார்க்குறியா நல்லா எப்படியே ஏமாத்து சாப்பிட்டு போய் கடை வந்துட்டேன் சரி சாப்பிடு ஓகே ஓகே ஓகேண்ணா போதுமா போதுண்ணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் மீதியே ஓ சாப்பிட்டு ஒரே ஐட்டம் தான் அவ்வளோதான் இப்பமெல்லாம் கிடையாது நீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அதுக்காக தான் உனக்கு கொடு கொடுத்தது இல்லைன்னா கதை தர மாட்டேன் சூப்பராக இருக்கு நிஜமாக அருமையாக இருக்கு ரெண்டு எனக்கு இது பத்தாவது ரெண்டு பேரும் வச்சுட்டு கிளம்புங்க நிஜமாக தான் சொல்கிறேன் நல்லா இருக்குமா நாங்கள் அது வந்து தான் வாங்கிட்டதுமா வாங்கிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு நம்ம தலைவர் பக்கத்துலேயே ஒருத்தர் வேறு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறதே வச்சு சமைச்சோன்னு செம்மையாக இருக்கு ஓகே நீங்களும் சாப்பிடுங்க உங்களை பார்க்க வச்சு சொல்ல வேற இது நீ டேஸ்ட் பார்த்துட்டியா நீ கிளம்பலாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நீ கிளம்பலாம் அப்படியே வச்சுட்டு கிளம்பு அதாவது அந்த ஒரு லிக் விசாடாக போயிடு தூக்கிட்டு போயிடலாம் வெறும் நீ மட்டும் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கு எலும்பாக போடுறேன் பாவம் அதுவும் எல்லாத்து சாப்பிடுது எலும்பையும் சாப்பிடுது ஆ எப்படி கிடைக்குது பார்ப்பா எலும்பையும் வா அப்பா டேஸ்ட் பிடிச்சிருக்கேன் ஏய் ஏய் பூனைக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு பகலுது பூனை ஏமாற்றி சாப்பிடாதுமா பூனை கொஞ்சம் கறி வையப்பா பூனைக்கு வயிற்று வலிக்கு அப்புறம் உனக்கு பூனை இது விட்டுரும் சாபம் விட்டுரும்